பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறதை அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்கள்ல? ஒரே போராட்டமாக இருக்குங்க. வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, ஊழியம், அதில் போராட்டம். ஏன் போராட்டம் இருக்குது தெரியுமா? நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். எதிராளியாகிய பிசாசு அவசியமாக இருப்பானா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் அவனுக்கு பொறுக்குமா? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான், போராடி பார்ப்பான், பயத்தை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான், தடை பண்ணுவான், உங்களை அழிச்சிடலான்னு கூட எழும்புவான். ஏன்னா அவன் திருடன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன் இயேசுவை சொல்லியிருக்கிறார். அவன் அது தானே செய்வான். அப்போ சத்துரு எழும்புவான். உங்களுக்கு ஒரு விதமாக சத்துருக்களை அவன் எழுப்புவான், மனிதர்களை கூட எழுப்புவான். பொல்லாத மனிதர்கள் பொறாமல் கொண்டு உங்களை தூண்டி எழுப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு செய்வான். அந்த ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? மீகா 4:10 வாசிங்கன்னா, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். வாக்கு தத்துவம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ஒன்றும் பயப்படாதங்க. சத்துருக்கள் இருக்க தான் செய்வாங்க, அவங்க போராட தான் செய்வாங்க, பிசாசு போராட தான் செய்வான். ஆனால் அவன் கைக்கு நீங்களாக்கி மீட்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிசாசின் தலையை மிதித்தவர், சாத்தானுடைய வல்லமை சிலுவையிலே உறிந்து கொண்டவர், சாத்தானை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கார்ல. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? இந்த மனிதர்களை எழுப்புறதே அவன் தானே. அந்த மனிதர்கள் நல்லவங்க தான். அவங்களுக்கு பின்னால் இருக்கிற இந்த பொல்லாத பிசாசு தான் உங்களுக்கு ஒரு ஒருமா ஏவுகிறான். அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டால் மனிதர்கள் மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவாகிய சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். நீங்கள் ஜெபிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ளணும், ஜெயம் கொடுக்கணுமானால் நீங்கள் ஒன்று செய்யணும், எதிர்த்து நிற்கணும். சாத்தானே, நீ என்னுடைய சத்துரு. இயேசுக்கு சத்துருவாக இருக்கிறதுனால எனக்கு சத்துரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை எதிர்க்கிறேன். அப்படி சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டை விட்டு போயிடுவான், வேலை செய்கிற இடத்த விட்டு போயிடுவான், பிஸ்னஸை விட்டு போயிடுவான், ஊழியத்தை விட்டு போயிடுவான், அவ்வளோதான். ஆனால் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ண வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் தினமும் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ சொல்கிறீங்களா? வாய் திறந்து சொல்லுங்கள். சாத்தானே, நான் இயேசுக்கு சொந்தம், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்ககிட்டேருந்து என்னை மீட்டு எடுப்பதற்கு சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார், எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், என் வழிகளை விட்டு விலகிப்போ. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.